வணக்கங்க. இந்த பதிவில் சிம்ம ராசியினருக்கான சனி பயிற்சி பலன்கள் பார்க்கலாங்க. பொதுவாகவே கடந்த 2.5 வருஷமாகவே உங்களுக்கு ஆறாம் இடத்திலிருந்து வந்த சனி பகவானால் வந்து அதீதமான நற்பலன்கள், மிகுந்த யோக பலன்களை கொடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லலாங்க. இனி ஜனவரி 17, 2023 உங்களோட ராசிக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்துக்கு சனி பகவான் வரப்போகிறாருங்க. இந்த சனி பகவான் ஏப்ரல் 2025 வரைக்கும் சுமார் 2.5 வருஷ காலம் உங்களுக்கு கண்டக சனியாக இருக்க போகிறாருங்க. 7ஆம் இடத்துல அதுவும் தன்னோட வீடான கும்பத்தில் மூலத்திரிகோண வலுவோட சனி பகவான் 2.5 வருஷ காலம் இருக்கிறதுனால சிம்ம ராசினருக்கு 50% வந்து நல்லதும் நடக்கும், 50% வந்து கெடுதலும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்களோட பிறந்த ஜாதகத்தில் சனியினுடைய திசா உத்திகள் நடந்தது அப்படின்னா இதனால் வரக்கூடிய கெடுபலன்கள் இன்னும் வந்து கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் பிறந்த ஜாதகத்தில் தற்சமயம் நடக்கக்கூடிய திசா புத்திகள் வலுவாக இருக்குதா நல்லா இருக்குதா அப்படிங்கிறத ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்குங்க. பொதுவாக 7ல் சனி பகவான் ஆட்சி வெற்றி வலிமையோடு இருக்கிறப்ப சுபத்தன்மையை அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால என்ன விதமான நற்பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கலாங்க. திருமண வயதை கடந்தும் இதுவரைக்கும் திருமணம் ஆகாத சிம்ம ராசியினருக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு சொல்லலாம். திருமணமான சிம்ம ராசியினர் வந்து தங்களோட வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா 7க்குரியவர் வந்து அதிக வலிமையோடு சுபத்தன்மையோடு இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குங்க. புதிய தொழில் துவங்கிறதுக்கு வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருந்த சிம்ம ராசியினருக்கு இந்த காலகட்டம் தொழில் துவங்கிறதுக்கு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டு வேறு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கும் சிம்ம ராசியினருக்கு இது வந்து வேறு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாகவே 7ல் சனி பகவான் வலுத்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிம்ம ராசியினருக்கு வேலை தொழில் வந்து சிறப்பை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இது கேரியரில் வந்து உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பங்குதாரர்களோடு சேர்ந்து கூட்டாக தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் கூட்டாளிகளோட பேச்சை கேட்டு நடப்பது அப்படிங்கிறது நல்லதை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. ஏற்கனவே தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் இரும்பு மற்றும் இயந்திரம் சம்பந்தப்பட்ட தொழில் வந்து உங்களுக்கு மிகுந்த வருமானத்தையும் சிறப்பையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 7ல் சனி வலுத்திருக்கும்போது தொழில், உத்தியோகம், பட்டம், பதவிகள், வேறு வேலைக்கான முயற்சிகள் இது எல்லாமே மிகுந்த சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிற காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. சரிங்க, இதில் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனியினுடைய 3ஆம் பார்வை உங்களோட ராசிக்கு 9ஆம் வீட்டில் பதியறதுனால சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய வயதான தாய் தகப்பன் இருந்தாங்கன்னா அவங்களோட அப்பாவுக்கு வந்து உடல்நலக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களோட ராசியின் மீது 7ஆம் பார்வை, சனியின் 7ஆம் பார்வை பதியறதுனால உங்களுக்கும் உடல்நலக்குறைவு மற்றும் ஒரு சில சிம்ம ராசியினருக்கு விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த கண்டக சனி இருக்கிறதுனால போக்குவரத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அதே மாதிரி தற்சமயம் நடக்கக்கூடிய திசா புத்திகள் நல்லா இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த காலகட்டத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு, சிவபெருமானை வழிபாடு செய்கிறது மிகுந்த சிறப்பை கொடுக்கும். கெடுபலன்களை குறைக்கக்கூடிய மாதிரி இந்த காலகட்டம் இருக்கும் இந்த வழிபாடு செய்கிறதுனால. அதே மாதிரி சனி பகவானுடைய 10ஆம் பார்வையானது உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்தின் மீது பதியறதுனால உங்களோட தாயார் ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியினருக்கு கொஞ்சம் சோம்பலும் மந்தமும் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறதுனால அதிகாலையில் எழுந்திருச்சு படிங்க, கொஞ்சம் அதிக நேரம் எடுத்து படிங்க, படிப்பில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த 4ஆவது வீட்டின் மீது சனிப்பார்வை விழும்போது சிம்ம ராசியினர் வந்து புதிய வாகனங்களை நீங்கள் வாங்கவே கூடாதுங்க. இந்த 2.5 வருஷ காலத்தில் புதிய வாகனங்கள் வந்து உங்களுக்கு பயன் வந்து கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பதிலாக பழைய வாகனங்கள் வாங்கிறது நல்லாயிருக்கும். உங்களோட பழைய வாகனங்களையே வந்து செலவுகள் செய்கிறது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி புதிய வாகனங்கள் வந்து சிறப்பை கொடுக்காது. 4ஆம் இடத்தின் மீது சனிப்பார்வை பதியும் போது உங்களுடைய சுகம் அல்லது உங்களுடைய தாயாரோட சுகம் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்க அப்பா அம்மா வயதானவங்களாக இருந்தால் அவங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. அதே மாதிரி உங்களோட ஜென்ம ராசியை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கும் உடல்நலக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு சில சிம்ம ராசியினருக்கு மட்டும்தாங்க இந்த வாய்ப்புகள் இருக்கும். சனியினுடைய திசா புத்தியை பொறுத்து உங்களுடைய
வலுவான திசாபுத்திகள் நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்து இது மாற்றம் ஏற்படுங்க. அதீதமான உழைப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2.5 வருஷம் இருக்கிறதுனால தேவையான ஓய்வு உங்களுக்கு உடலுக்கு கொடுக்கறது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு செய்கிறது வந்து மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும், கெடு பலன்களை குறைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்கிறது வந்து நல்லதை வந்து சிம்ம ராசியினருக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மிக்க நன்றி.